ஐயா, நம்ம ராகவேந்திரர் வந்து ஆத்ம ஞானம் அடைந்த பின்னும் தேடினேன் தேடினேன்றாரு. அப்ப அவர் எதை தேடினாரு? அதாவது சரி, இது வந்து அந்த கவிஞருடைய பாட்டுங்க, யாரோ எழுதுறாங்க புரியுதுங்களா. அவங்க எல்லாம் வந்து, அதாவது ஈவன் கண்ணதாசன் கூட வந்து க்ளிம்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணதாசன் வந்து நிஜமாவே நிறைய வந்து அந்த ஞானத்தினுடைய விளிம்புகள் எல்லாம் போய் தொட்டு தொட்டு வருவார். அதுலயே மீளிரும் காதல் பாட்டத்திலேயே, காதல் பாட்டிலேயே நிறைய உள்ள இருக்கிற இதெல்லாம் பாடுவார். இந்த பாட்டு பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா. எண்ணங்களாலே பாலம் ஒயம யோசனை பண்ணிதான் இருக்கும். ஆனா எங்கேயோ இருக்கிற கணவன் நினப்பிலேயே காதலனோ கணவனோ நினப்பிலேயே நான் ரிலேட் பண்ணிட்டே இருக்கட்டுமா, இரவு பகலும் தாட்டுதான், எல்லாம் தாட்டுதான். ஆனா அந்த இடத்த போய் தொடறாங்க. இதுல இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, சி அவங்களுக்கு கதை சொல்றதுக்கு நல்லா தெரியுங்க, இவங்க யாரும் ஞானிகள் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து இவருது பாத்தீங்கன்னா, நம்ம பாரதியாரது கூட பாத்தீங்கன்னா, அவர் பிரமிச்சு போய் நிக்கிறாரு, வாயடைச்சு போய் நிக்கிறாரு. இந்த இதுல இந்த வேதாந்தத்தெல்லாம் போய் கஷ்டப்பட்டு பார்த்துருக்காரு. பார்க்கும்போதுதான் அந்த இந்த பாட்டு வருது, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ வெறும் தோற்ற மாயைகளோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. உள்ளுக்குள்ள ஆள் இல்லைன்றது தெரிஞ்சு தெரியும் போதே அவரால் வந்து கவிதையே வரமாட்டேன்றது. முதல்ல அப்படிதான் அதிர்ச்சி வரணும், நுணுக்கமா நுட்பமா வாழறவங்களுக்கு, குவாலிட்டியா வாழறவங்களுக்கு அதிர்ச்சி வரணும். ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல எவன் வாழறான், ஆனா வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? வாழாமல் வாழ்வு தானே அது, அது என்ன வாழ்வு? சோ நல்லது தீயது உணர்ச்சி மயமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கடந்த ஒரு இருப்பு இங்கேயே இருந்துட்டு இருக்கா இல்லையா? அதனாலதான் ஆழ்ந்த உறக்கமும் இல்லை, விழிப்பும் இல்லை, நடுவுல வந்து ஒரு சகஜ சமாதின்னு ஒண்ணு இருக்கு. சகஜமாக இருப்பு எப்படி இருக்கோ அப்படி இருக்கிறது, புரியுதுங்களா? இங்க வந்து உங்க சுவதர்மம்னு சொல்லப்படுற நீங்க என்ன கேரக்டர் ரோல் பண்றீங்களோ அதுக்கு வேண்டிய மெஷர்டு மூமெண்ட்ஸ், அதுல நல்லதுதான் நடக்கும், கெடுதலே நடக்காது. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய மையமே வந்து ஹிருதயம். என்ன ஹிருதயம்? ஆழ்ந்த வரக்கம்தான். அதுல இருந்துதான் நீங்க ஆபரேட் ஆறீங்க. அதுக்கு மேல தாட்ஸ் வரத்துக்கு முன்னாடி, உணர்ச்சி வசப்படுறதுக்கு முன்னாடி உடம்பு போர்வையை போத்திக்கிட்டு இருக்கோம், ஆன்ம பொருள் உடம்பு போறவையே போத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு மெதுவா என்டர்டெயின் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்டா காலேஜ்ல 5000 பேர் இருந்தா கூட முள்ளமா வாங்க முள்ளமா வாங்கன்னு அனுப்புற மாதிரி, ஒன் அட் அ டைம், வேற டிராபிக்கே இருக்காது, உள்ள எப்பவும் குளிர்ந்து இருப்பான், புரியுதுங்களா? அத போல இங்க வந்து ஞானம்ன்றது அற்புதமான ஒரு இது, அது நீங்க அனுபவிக்கும் போது தெரியும். நீங்க சாதக மயமாக சகஜ சமாதியில வாழ்ந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சரியா?